ஜாக்கி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேக்கர். இது பிக்பாஸ் அல்டிமேட் பிப்ரவரி 26 நிகழ்ச்சியுடைய டெய்லி பேட்ச் தான். முக்கிய நிகழ்வாக ரெண்டு விஷயம் தான் இங்கே சொல்லணும். ஒன்று, தாமரை மார்க்கை கொடுத்து மாட்டிட்டாங்க. இன்னொன்று, கேப்டன்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜூலி அவங்க தேர்தல் முறை வந்து தவறு அப்படின்ட்டு ஸ்னேகனும் நிருப்பம் அதிகமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதுதான் மேட்ரு. இன்னொரு முக்கியமான மேட்ரு அவங்க சொல்லலாம் என்னென்னா, தாமரை வந்து இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து தேர்ந்தெடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு தேர்ந்தெடுக்க மாட்டார். எடுத்ததுமே பாலாஜி தான் போய் வைப்பார். தாமரைக்கு வந்து நான் வந்து அந்த கல் வைக்கிற போது தாமரை வந்து கேப்டன் ஆகணும், ஏன்னா அவங்க இப்போதான் வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இது விளையாட்டா பேசுவாங்க அவங்க. இது வந்து விளையாட்டா அவங்களும் பேசல, இல்ல விளையாட்டா இல்ல, எப்பயும் மாதிரி எல்லாருக்கிட்டையுமே வந்து அவங்களை மட்டுமே கொஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்க ஒரு எண்ணம் ஓட்டம் இருக்கும். அது கேம், அது எல்லாரும் வச்சாங்க போனாங்களாம் அவங்க விடவே மாட்டாங்க. அதை எப்படி வேணாலும் மனசு இருக்கிறத கேட்டுருவாங்க வச்சுக்காங்களேன். அது மாதிரி பாலாஜி கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், நாங்கன்னா நீ ஏன் கேப்டன் ஐடியா இருந்தா அப்ப நாங்களாம் என்ன வந்து விரல் சப்பிட்டு இருக்கிறது அப்படின்போது, என்ன தம்பி இப்படி இந்த வார்த்தைலாம் பேசுறேன், நீ எல்லாத்தையும் சீரியஸா, நீ எப்படி ஜாலியா பேசணும், நான் ஜாலியா தானே பேசணும்னு. அதே அவரும் அந்த பிட்டை அதே போடுவார்னு வச்சுக்கோங்களேன். தாமரை என்ன சொல்லி மாட்டிக்கிட்டாங்க, என்ன மார்க்க சொல்லி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றதான் எங்க மேட்டர். ஆக்சுவலி முதல் நாள் நைட் தான் இந்த மார்க் கொடுக்கற டாஸ்க். ஆமா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்களுக்கு போர்டில் எழுத தெரியாது இல்லைங்களா. அதனால அபிராமியை அனிதாவை கூப்பிட்டு, என்ன இந்த தவறு நடக்குதுங்க, அபிராமிக்கும் அனிதாவுக்கும் நான் மாத்தி மாத்தி பேரை சொல்றேன். எப்படி ஜாக்கிக்கு வனிதாவும் அனிதாவும் மாறி வருமோ, எனக்கு அதே மாதிரி வனிதாவும் பாருங்க அனிதாவும் அபிராமி மாறி மாறி வருது. ஒரு பிரச்சனை இல்ல, அது சைடுல வந்து பேக்கோட சைடுல என்னோட கனடி அப்படியே இல்ல. நீங்க அந்த வெளியில கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தோம் ஃபேமிலி மீட் மாதிரி எல்லாரும். ஸோ வேலூர் பக்கம் அப்படி வந்துட்டு சனிக்கிழமை போயிட்டு அப்படியே ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சு. வந்துட்டு உடனே கலப்பணியில் இறங்கிட்டோன்னு வச்சுக்காங்களா. இல்ல எதனால இதை கண்டுபிடிச்சேன்னா, நான் கூட நான் இவர் பேரை மாத்தி மாத்தி கூப்பிட்டு திருப்பி எங்கேருந்தோ இவர் திருப்பியுமா இந்த பிரச்சனையை எடுத்துட்டு வரா அப்படிங்கிற மாதிரி கண்ணாடியை தெரிஞ்சிங்களே அதுலேயே கண்டுபிடிச்சேன் நான். ஸோ அது ஒன்று வந்து மார்க் நம்ம அப்படியே பார்த்துருவோம். ஏன்னா கொஞ்சம் இதுவாக அபிராமிக்கு வந்து எடுத்ததுமே 7 மார்க் போட்டாங்க. 7 மார்க் போட்டுட்டு என்ன, நான் முத நாள் அந்த வார்க்கை ஃபுல்லாக வச்சதை வச்சு அவங்க வந்து, அதாவது எந்த கேப்டனுமே செய்யாத ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா எடுத்ததுமே அவங்க வந்து ஃபுல்லாக பார்த்து 7 மார்க் இவங்களுக்கு ஒரு வார்த்தை இந்த மாதிரி கொஞ்சம் என்ன கொஞ்சம் நல்லா விளையாடு அது மாதிரிலாம் சொல்லாமல் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக போனாங்க. ஆனால் என்னன்னா, நீங்கள் டீட்டெயிலிங்காக போகும்போது அதுக்கான சரியான காரணங்களை, ஆமாம் நீங்கள் டீட்டெயிலிங்லாம் போனீங்கன்னா அது ஃபுல்லாக காரணத்தை வந்து எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் தான் வந்து தாமரை இதில் மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட் அபிராமிக்கு 7 மார்க் கொடுப்பாங்க, இன்னும் கொஞ்சம் விளையாடுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலாவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 7 மார்க். 7 மார்க் இதில் பாலாவுக்கு கொடுக்கும்பொழுது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த டாஸ்க் வச்சுருந்தாங்க இல்லைங்களா அவருக்கான, அந்த அது என்ன சார் ட்ரெண்டிங் பிளேயர் கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த ட்ரெண்டிங் பிளேயரில் உங்களுக்கு ஆட்களை கொடுத்தும் கூட நீங்கள் ஒழுங்காக வேலை வாங்கல. நீங்கள் அது எனக்கு டாஸ்க்கு கிடையாது, எனக்கு வேலை வாங்கினா நான் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆட்களைங்கிறதா அதுன்னு. இல்லை நீங்கள் வேலை வாங்கியிருந்தீங்கன்னா எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும்ல. அதாவது இவங்களுக்கு தலை பதிவு பிடிச்சிருமே அந்த பாத்ரூம் கூட தரத்துறது ஈத்துட்டு வர மாதிரி நினச்சிட்டாங்க எல்லாத்தையுமே. ஏதாவது விட்டு பிடிக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்காக வந்து நீங்க இப்ப இன்னைக்கு கூட தான் நாய் குலைச்சிச்சு ஆக்சுவலி. அது அவங்க பக்கத்துலயே வந்து ஜூலி தூங்கிட்டு இருப்பாங்க, நெருப்பு வந்து பிடிச்சிட்டு வருவாங்க பக்கத்துல பார்த்தா இவங்க பக்கத்துல ஜூலி தூங்குவாங்க. அதனால நீங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து போறது நல்லது. பட் அதை வந்து இவங்க என்ன கொஞ்சம் உதாரணத்துக்கு அவங்க அந்த ஆட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஏறி உக்காந்துக்கிட்டு கொஞ்சம் வன்முறையாக தான் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாலாவுக்கு கொடுத்த உடனேவே இது எனக்கு டாஸ்க் இல்லைன்னு இல்லை எங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிருவாங்க. 7 மார்க் கொடுப்பாங்க. வீட்டில் வந்து நீ வேலை செய்யலை, இருந்தாலும் சில வேலைகளை நீ செய்ய வரேன்னு சொன்னல, நீ வேலையை செய்ய வேணாம் பட் அப்படி இருந்தும் கூட நீ வேலையை செய்ய வந்ததுனால உனக்கு இந்த இதுக்கு மார்க்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவங்க தான் வந்து அவருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அவர் சின்ன வேலை வந்தால் போதும் பெட்ஷீட்லாம் இவங்களே மடிச்சு வச்சிருவாங்க, கொஞ்சம் பேருக்கு போதும் இவங்களும் வந்து முடிச்சு வச்சிருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாலா பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அவருக்கு வந்து 7 மார்க். அடுத்து நெருப்புக்கு வந்து 6 மார்க். 6 மார்க் போடும்போது நெருப்பு வந்து நிறைய பேசுவார், ஓ 6 மார்க் கொடுக்குறேன் நீ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஒண்ணுமே செய்யல அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க. நீ அப்படியே எல்லாத்துக்குமே 0 கொடுத்துரு பாத்துக்கலாம், உள்ளதானே வருவேன் அப்படின்னு அவன் சொல்றான் அப்படின்னு தாடி பாலாஜி சொல்ற வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தா அனிதாவுக்கு வந்து 4 மார்க் தான் கொடுப்பாங்க. சுறுசுறுப்பு வந்து தேவை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொன்று அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால அவங்களும் பண்ணல, பட் அவங்களுக்கு வந்து 4 மார்க் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தாடி பாலாஜிக்கு 8 மார்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல அனிதா வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அதாவது டாஸ்க் ஒரு நாள் மட்டுமே நல்லா பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வந்து 5 மார்க் கொடுத்துருக்கீங்க, ஆனால் ஜூலி 2 நாளுமே நல்லா பண்ணாங்க, அப்போ ஏன் அவங்களுக்கு நீங்கள் வந்து
ரெண்டு மார்க்னு சொல்றாங்க. ஏனா நீங்க வந்து நிறைய பேசுவாங்கன்னு எனக்கும் தெரியும். ஏனா 4 மார்க் தான் வாங்குறாங்க. அதனால கண்டிப்பா அந்த கேள்வி கேட்டு அவங்க பக்கத்துல பயசம் மாதிரி தான் பேசுறாங்கன்னு வெச்சிருக்கீங்க. சோ அத கேட்கும் பொழுது இவங்க வந்து என்ன சொல்வாங்க, இல்ல இல்ல ஜூலி வந்து நல்லா தான் பண்ணுச்சு, இருந்தாலும் கூட இவர் சிரிக்க வச்சார்ல, எல்லாரும் சிரிச்சோம்ல, அதனால என்னும் போது அனிதா கரெக்டா சொல்லுவாங்க, 5 மார்க் அதாவது நீங்க 8ன்னு கனெக்ட் பண்ணிட்டீங்க, அந்த 8 எப்படி வரும்ன்றதை யோசிச்சு கொடுத்த மாதிரியே இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லுவாங்க. அதன் பிறகுதான் நீங்க சொன்ன மாதிரி நிருப் வந்து ஒரு கேள்வி கேட்பார். சுருதியும் கேட்பாங்க, ஏங்கா நான் வந்து பொம்மை டாஸ்க் அப்ப நல்லா விளையாடலையா, இவங்க பொம்மை டாஸ்க் எல்லாம் அதுல எடுத்துட்டு வருவாங்க. இவங்க கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்தது பொம்மை டாஸ்க் இல்லைங்களா? நீங்க கேப்டனே பொம்மை டாஸ்க் வச்சு எப்படி பண்ணீங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுலயே நீங்க ஒழுங்கா விளையாடல அப்படிங்கறதான் வந்து ஒரு ஒரு பிரச்சனை. அந்த இடத்துல அவங்க ஏன் இது நம்ம இவ்வளவு இதுவா சொல்றோம் அப்படின்னா, ஸ்நேகன் அவங்க வந்து சொல்லுவாங்க, அந்த நியாயமா நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையே வேற மாதிரி. அந்த இடத்துல தான் வந்து நியாயம், நீங்க வந்து என் பொம்மை மட்டும் எடுத்துன்னு ஓடல, நீங்க வந்து பாலாவது நிருப்பு தான் எடுத்துன்னு ஓடணும், தெளிவா இருக்கு. நீங்க நியாயத்தை பத்தி பேசுற, நேர்மையை பத்தி பேசக்கூடாதுன்ற மாதிரி இவர் சொல்லுவாரு. இந்த சண்டையே ரொம்ப பெருசா போகணும்னு வச்சுக்கோங்களேன், இதுல கண்டிப்பா அவங்க மாட்டிட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு கட்டத்துல என்ன தாப்புற பொதுவா சாரியை சொல்ல மாட்டாங்க. போன சீசன்ல அவங்க சாரின்றத சொல்லவே மாட்டாங்க. பால் பாயசம் மேட்டர்ல இருந்து நிறைய பாவனி பால் பாயசம் மேட்டர்ல நிறைய சொல்லலாம். ஆனா இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து அவங்க கிட்ட வந்து தெரியாம செஞ்சுட்டா மன்னிச்சுக்காங்க, தெரியாம செஞ்சுட்டா மன்னிச்சுக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அந்த சீசன்ல அவங்க நிறைய தாங்கினாங்க. இந்த சீசன்ல எல்லாரும் பாத்துட்டோம்னால அவங்க கிட்ட அந்த வந்து ஒரு விஷயம். இன்னொன்னு ஸ்நேகன் கிட்ட ஒரு கட்டத்துல உருடா சாமி நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து ஸ்நேகன் கேட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுக்கு வந்து நிருப்பு வந்து கேட்கும் போதுதான் பா ஏதா இருந்தா அப்புறமேட்டா கேளாம்பா, இன்னைக்கே ஏன்பா உடனே வந்து கேக்குற அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் அவர் மேல கொஞ்சம் கோபமா தான் சொல்லுவாங்க. தாடி பாலாஜிக்கு ஒரு வருத்தம் இருக்கும், உள்ளர தாடி பாலாஜியும் ஸ்நேகனும் பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப ஸ்நேகன் அதே விஷயத்த சொல்லுவாரு, வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் இல்லைங்க, நான் வந்து மார்க்க பத்தியே நான் பேசல, சுருதி கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, மார்க்க பத்தியே நான் பேசலப்பா, ஆனா அதுக்காக யூஸ் பண்ற வார்த்தைகள் ஒன்னு இருக்குல்ல, நீங்க நேர்மை இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எல்லாம் அவங்க கொண்டு வராங்க அப்படின்னு சொல்வாரு. அப்ப தாடி பாலாஜிக்கும் என்ன வருத்தம் இருக்கும்னா, ஏதோ ஒரு மார்க் கொடுத்துட்டு போகுது, அனிதா ஏன்பா அதுல வந்து நீங்க வந்து அவங்க ஒழுங்காவே பண்ணல, நீங்க ஏன் 8 மார்க் 5 மார்க் ஏன் கொடுக்குறேன்னு கேக்குதே, இது என்ன நியாயம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த இடத்துல அனிதா அந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாதுங்கறதான் தோணுச்சு. ஏன்னா அவங்க அந்த டாஸ்க் ஒழுங்காவே சுத்தமாவே பண்ணல. அப்ப நானாவது சிரிக்க வச்சேன், ஒரு நாள் சிரிக்க வச்சா எனக்கு 5 மார்க் கொடுக்குறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தாடி பாலாஜி பேசுவார்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுதான் வந்து முத நாள் பைட்ஸ்ல நடந்த விஷயங்கள், கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி ஜூலியும் அபியும் வந்து தாமரை பத்தி கொஞ்சம் பேசிக்குவாங்க. ஆமா ஆமா, எந்த இடத்துல அவங்க வந்து கொடுத்த டார்ச்சர்லாம் ஒரு இடத்துல கண்ணு கலங்கிடுச்சு, நான் கொஞ்சம் அந்த இதுவே விட்டுட்டேன், அந்த பேர் என்ன அந்த கிரிப்பிங்கே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி. ஆஹா, ஜூலியும் இவங்க அபியும் நைட் பேசுவாங்க கொஞ்சம். நைட் வந்து அந்த இதுல தான பேசுவாங்கன்னு சொல்றீங்க. ஆஹா, அது வந்து இங்க. ஆமா, தாமரை கொடுத்த விஷயத்துல. ஆமா ஆமா ஆமா, அந்த பார்க்ஸோட தான் நம்ம பேசுறோம். அதுக்கப்புறம் வந்து பாலா வந்து தாமரை கிட்ட வந்து ஸ்நேகனை எப்படிலாம் வந்து நேர்மன்றத பதி வைக்கிறாரு, அவர் என்னெல்லாம் பேசுறாரு, எனக்கு சொன்னது இல்ல, இப்ப எனக்கு கூட தான் 6 மார்க் கொடுத்துருக்க, நான் வந்து இது மாதிரி கடந்து போறோம் இல்லையா, பட் அவர் பதி வைக்கிறாரு பாருன்ற மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. புரியாத தாமரை நினைச்சிட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இன்னொன்னு, இவரு வந்து அமைதிப்பட அம்மாவை சம்பவம் கரெக்டா வந்து இது பண்ணிடுவாரு, ஒருவர் அழகா, அதனால வந்து நாசுக்கு அதை வந்து அவர் அங்க செலுத்திட்டு இருந்தாரு. சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பாலாஜி, பாலாஜி ஸ்நேகன் ரெண்டு பேரும் பேசுறாங்க சொல்லிட்டோங்க. ஆமா, அடுத்த நாள் வந்து காலையில வந்து பாத்தீங்கன்னா குப்பி ஒரு குச்சி ஐஸ் ஒரு குச்சி, அந்த சாங் வந்து முடியும். அதன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிருப் ஜூலி ரெண்டு பேருமே தூங்கி இருப்பாங்க, நாய் குறைக்கும், ஜூலி பக்கத்துல இருந்து குழைச்சது அப்படின்றதா மேட்ரு. இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் நடக்கும், அதை பத்தி நம்ம விரிவா வந்து மெயின் எபிசோட்ல வந்து பேசுவோம். பட் இருந்தாலும் ஸ்நேகன் சொல்ற நியாயம் இருக்கு அப்படின்றதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா நிருப் வந்து வேற மாதிரி மாத்த ஒரு டியூன் பண்ணாரு, அந்த டியூனிங் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம், வேற கேட்டுன்ற மாதிரி ஃபாலோ பண்ணி இதுக்கப்புறம் நம்ம வந்து இப்ப தேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து இப்ப நம்ம பேக் அடிச்சோம்னா நம்ம வந்து மாட்டிக்கும் அப்படின்றதான் வந்து அவங்க எல்லாருடைய விஷயம். எப்படி பாலா வந்து போன சீசன்ல மாத்துவாரோ அதே மாதிரி நிருப்பு வந்து இப்ப வந்து அந்த கேம் எல்லாம் நிறைய மாத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு விஷயம் நடக்கும். அதன் பிறகுதான் வந்து இந்த தாமரைக்கும் இவருக்குமான தாமரை தாமரை அபி ஸ்நேகன் ஜூலி இவங்க நாலு பேர் இருப்பாங்க. இந்த நாலு பேர் அந்த செங்கல் டாஸ்க் வைக்கும் போது அபிய வந்து நிருப் கார்னர் பண்றது, அதாவது அவங்க வந்து கேப்டன்சி ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஸோ அதனால அவங்க வராமல் இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அபியை வந்து அவர் வந்து கார்னர் பண்ணிட்டே இருப்பாங்க, அதுக்கு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய கஷ்டமாக வரும். கடைசியாக ஜூலி வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதுதான் வந்து கடைசியை ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிச்சேன். பேர் வந்து கால்குலேட்டர், ஆமா அனிதாக்கு பேர் கால்குலேட்டர் அப்படின்றதான் பேரா வச்சிருக்காங்க அபி. அவங்க வந்து அந்த ஸ்மோக்கிங் ரூம்ல வந்து அதை பத்தி வந்து பேசுவாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்தது. ஸோ உங்களுக்கு இருக்கிற தகவல் பண்ணுங்களை தெரியப்படுதுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து அடுத்தடுத்த எபிசோட் பண்ணி ஆகணுன்றதுனால அப்படியே போகிறோம். ஏன்னா சில விஷயங்கள் விட்டதை வந்து மெயின் எபிசோட்லையும் போட்டுட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தோம். அதனால அதுலேயும் இந்த விஷயங்களை பற்றி பேசி முடிப்போம். வேற என்ன, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும்
வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். நன்றி கூட உங்கள் ஜாக்கி ஷேர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.